Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான். இந்த டிசைன் வந்து என்னோட கஸ்டமரே அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த டிசைன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க கேட்ட டிசைன் தான் இது. என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புதுசாக இப்போ தான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து சிம்பிளான டிசைன்ஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள். சூப்பரான, உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் தைக்கிறதுக்கு. அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் டிசைன்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். சிம்பிளாக பிகினர்ஸ்க்கான டிசைன்ஸும் நான் போட்டிருக்கேன் வீடியோஸ். அப்புறம் ரொம்ப வருஷமாக துணி தைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, என்னோடய வீடியோஸ் இந்த சிம்பிளான டிசைன்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய வருஷமாக துணி தைக்கிறவங்களுக்கு தோணலாம். பட் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாடல் வந்து ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இந்த மாடல் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக துணி தைக்கிறவங்க நிறைய மாடல்ஸ் தைச்சிருப்பீங்க நீங்கள். அவங்க வந்து என்னோடய இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் வந்து நீங்கள் வந்து தப்பாக நினைக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த மாடல் வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கும் லுக்காகவும் இருக்கும். பட் வந்து நிறைய வருஷமாக தைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கே, இது ஒரு மாடலுன்னு சொல்லிட்டு இவங்க வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதுங்க. என்னோடய சேனலில் வந்து ரொம்ப வருஷமாக தைக்கிறவங்களுக்கு ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பட் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சேனலில் வந்து அந்த வீடியோஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கற்றுக்கோங்க. நான் அதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸில் சொல்கிறேன். என்னன்னாக்கா, ரொம்ப வருஷமாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இந்த மாடலு இது ஒரு மாடலுன்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து அந்த மாதிரி கிடையாது, இது பிகினர்ஸ்க்கான வீடியோவும் ரொம்ப வருஷமாக தைக்கிறவங்களுக்கான வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது. நான் முதல்லேருந்து சொல்கிறது, என்னோடய சேனலில் வந்து புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிறவங்களும் என்னோடய சேனல் பார்த்து கற்றுக்கலாம். இல்லை ரொம்ப வருஷமாக தைக்கிறவங்களுக்கும் ஒரு இனுக்கான டிசைன்ஸ் வேணும், ரொம்ப ஹெவியான டிசைன்ஸ் வேணும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கிற டிசைன்ஸ் வேணும்னாலும் என்னோடய சேனல் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ரவுண்ட் நெக்கு தான், ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி கட் பண்ணனோ அதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் நெக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில், நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் ஃபஸ்ட்டே நான் பேசாத முன்னே நான் எப்படி கட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்க கிளாத்தை வந்து ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி நீங்கள் இந்த கேன்வாஸ் பேப்பரை ஸ்டிச் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம வந்து துணி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பீஸ் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். அந்த அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டால் தான் அந்த அட்டாச் பண்ணுறது அட்டாச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து இந்த கேன்வாஸ் பேப்பர் சைடில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நெக்கு ஷேப்பு வந்து நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் பேப்பரை வந்து நான் அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பிங்க் கலர் கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு லைனிங் கிளாத்தில். சென்டரில் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஆக்சுவலாக க்ரீன் சாரீ பிங்க் கலர் பார்டர் வந்திருக்கும். பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்திருக்கு, க்ரீன் கலர் சாரியோட கிளாத்தே கொஞ்சம் நான் வந்து சென்டரில் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான டிசைன் தாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ப்ளவுஸ்க்கு தேவையான பொருள் வந்து லேஸ் வாங்கியிருக்கேன், க்ரீன் கலர் லேஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் சென்டரில் கோல்டன் பீட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீட்ஸாக வாங்கி வச்சுருக்கேன். சென்டரில் அந்த வைக்கும்போது ஒரு சிங்கிள் பீடாக வைக்கும்போது அது நார்மலாக எல்லா டிசைன்ஸு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து சின்ன சின்ன மணி வாங்கி அதில் வந்து ஒரு மூணு நாலு அப்படி ஆட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறதுனால ஒரு சூப்பராக பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும். பாருங்கள் இந்த ப்ளவுஸ் டிசைனில் நான் லாஸ்ட்டில் அந்த மணி வச்சு தைக்கும்போது உங்களுக்கு புரியும். இது ரொம்ப செலவு கூட கிடையாது,
லேஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த மணி, இதுதான் நம்மளுக்கு இந்த ப்ளவுஸோட எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்காக நம்ம ஆட் பண்ணுறது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க. நீங்கள் கேன்வாஸ் பேப்பரை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சென்டர் பீஸ் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பேட்ச் ஒர்க் வந்து நீட்டான ஃபினிஷிங்கும் கிடைக்காது, நம்மளுக்கு பர்ஃபெக்டாக உடம்பில் வந்து பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிப்பாக உக்காராது. அதனால் கேன்வாஸ் பேப்பரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல, ஏன்னா சளி பிடிச்சிருக்கு, தொண்டை கட்டி இருக்கிறதுனால பேச முடியல என்னால். அதனால தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து லேட்டாக போடுறேன். நீங்கள் ஹைன் பண்ணிக்கோங்க, சென்டர் பார்ட் வந்து நீங்கள் ஹைன் பண்ணிக்கோங்க. நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைன் பண்ணல, ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் ஹைன் பண்ணிட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கனாக்க இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க. மற்றபடி அவங்க லைனிங் கொடுக்கும்போது கூட ரொம்ப சுருக்கமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அயன் பண்ணிகிட்டே நீங்கள் கட் பண்ணுங்கள். நம்மளுக்கு நீட்டாக வரும் ப்ளவுஸு. ஏன்னா அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கு சுருக்கமாக இருக்கும். நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும், சும்மா தேய்ச்சி விட்டு ஸ்டிச் பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், நான் அயன் பண்ணாமல் தான் இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணேன். இப்போ வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். சென்டர் பீஸில் வந்து அந்த க்ரீன் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு பைப்பிங்காக நான் அந்த கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறேன். இது வந்து நான் கிராஸ் பீஸ் எதுக்கு கட் பண்ணியிருக்கேன்னா, இந்த சென்டர் பார்ட்டில் வர்ற மாதிரி சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு டிசைன் வைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கூட போடலாம், பட் வந்து நான் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் போடல, கிராஸ் பீஸ் போட்டிருக்கேன். நீங்களும் வேணும்னா ஸ்ட்ரைட் பீஸ் கூட போட்டுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் கிளாத்தை வந்து கட் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெண்டாக மடித்து ஒரு தையல் போட்டுட்டு நம்ம அந்த துணியை வந்து அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன் தாங்க. என்னோடய சேனலில் வந்து ஈஸியான டிசைன்ஸும் நான் போட்டிருக்கேன், ரொம்ப ஹெவியான மாடல்ஸும் நான் போடுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு போடுங்க சிஸ்டர் வீடியோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரப்போகிறது வந்து ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணுறதுலேருந்து ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் ஃபுல் ப்ளவுஸ் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து லென்த்தியாக தான் இருக்கும், பட் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன், அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும். அதனால் வந்து நான் வீடியோ லென்த்து பார்க்காம நீட்டாக லென்த்து வீடியோ தான் ஃபுல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர் வந்து ஃபுல் ப்ளவுஸ் வீடியோ வந்து கட் பண்ணுறதுலேருந்து ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் போடுங்க சிஸ்டர், நாங்கள் பார்க்குறோம், போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் போடுறேன். நிறைய டவுட்ஸ், நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நிதானமாக இருந்தாலும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கு யாருக்கு என்ன டவுட்டு வருது அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் சாரீயில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது சாரீயில் நீங்கள் கிளாத் கட் பண்ணுவீங்க இல்லையா, அதை எப்படி கட் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு கட் பண்ணுவீங்க சிஸ்டர், எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வாட்டி நான் அந்த பேட்ச் ஒர்க்காக சாரீயில் கிளாத் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உடனே நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்து நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் ஸ்டிச் பண்ணி போடலாம், உங்கள் கஸ்டமர்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. யார் என்ன கேட்டாலும் எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் ஆல்ரெடி டெய்லராக இருந்து வெளியே ஆளுகளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தரீங்கன்னா பயப்படாமல் நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தப்பாக வந்தாலும் அது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பேட்ச் ஒர்க் தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால்
நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது வந்து சால்வ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் செய்ய முடியும். முன்னெல்லாம் ஒரே ப்ளவுஸு ஒரே அளவு, நம்ம வந்து எதுவும் மாற்றம் கிடையாது, எந்த ஒரு டிசைனும் இல்லை அப்படின்னும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது, நிறைய பேட்ச் ஒர்க்கு, நிறைய பேட்டர்ன் மாடல், நிறைய டிசைன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் தப்போ ரைட்டோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஏதாவது தப்பாக இருந்தால் கூட நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது தப்பு வந்துட்டால் என் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோலேயே அந்த கமெண்ட்டில் சொல்கிறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் என்னோடய வீடியோஸில் என்னோடய சேனல் நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த சென்டர் பீஸில் வந்து நான் ஸ்டிச் பண்ண இல்லையா, அந்த பீஸை வந்து ஸ்டிச் பண்ணி சென்டர் பார்ட்டில் வச்சு அந்த மணி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், ஒரே ஒரு பெரிய மணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன மணியை வந்து ஒரு 3-4 அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், ஒரு யூனிக்காக இருக்கும். ஒரு மணி வச்சுருந்தா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி 3-4 அந்த மாதிரி மணி வைக்கும்போது, சின்ன சின்ன மணியே 3-4 வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ப்ளவுஸ்க்கு இந்த மணி தான் வைக்கணும், இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு, அப்புறம் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு எது தோணுதோ, எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி போடுங்க, மற்றவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து அந்த சென்டர் பார்ட்டுக்கு வந்து அந்த மணி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 4 பீஸும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆல்ரெடி இவங்க வந்து கஸ்டமர் அவங்களே சொன்ன டிசைன் தான் இது. சென்டரில் வந்து எனக்கு இந்த கலரில் கிளாத் வேணும், இது மாதிரி எனக்கு வந்து இது வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆல்ரெடி டிசைன் சொல்லியிருந்தாங்க. சென்டரில் அந்த வந்து ஒரு பட்டன்ஸ் வைக்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. பட்டன் விட இந்த மாதிரி பேட்ச் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிளாக ஒரு சஜஷன் கொடுத்தேன். அதோட அவங்க பாதி டிசைன் ஆட் பண்ணேன். என்னோடய ஐடியா வந்து ஒரு பாதி ஆட் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிறவங்க வந்து இந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எங்கே வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா வரும். அதனால் நிறைய ப்ளவுஸ் வந்து தப்பு ரைட்டை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிங்க. கொடுத்துட்டே இருக்க அவங்க அந்த ப்ளவுஸில் இருக்கிற ஃபால்ட்டு வந்து அவங்க சொல்ல நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகும். இப்படி தான் நானும் நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தான் இவ்வளோ ப்ராக்டிஸ் ஆனேன். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள். நிறைய ஐடியாஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் வந்து தாராளமாக யார் ப்ளவுஸ் கொடுத்தாலும் பயப்படாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ வந்து கழுத்துக்கு வந்து நான் பைப்பிங் வைக்கிறேன். பைப்பிங் வச்சுட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே இது லேஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஆல்ரெடி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நெக்கு சுற்றி வேண்டாம், சைடில் மட்டும் லேஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கஸ்டமருங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை வந்து டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டால் நம்ம அவங்க சொன்ன டிசைன்லே நம்ம கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மற்றபடி உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு எங்கே எப்படி லேஸ் வச்சா நல்லாயிருக்கும் அது மாதிரி தெய்யுங்க அப்படின்னு சொல்கிற கஸ்டமருங்களும் நம்மக்கிட்ட வருவாங்க. ரெண்டு விதமாக கஸ்டமருங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை தைச்சு கொடுக்க சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு இந்த சாரீக்கு எப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற கஸ்டமருங்களும் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்மக்கிட்ட வர்ற கஸ்டமருங்க அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் மறுபடியும் நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்.
அப்போ தான் நம்மளுக்கு கஸ்டமருங்க வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. நல்லா இருக்குது, நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவங்கக்கிட்ட போனால் நம்மளுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பைப்பிங் கொடுத்தாச்சு நெக்குக்கு. நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துட்டு நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து பேக் சைடு ரோப் வந்து எப்படி அட்டாச் பண்ணுவோமோ நாட்டு அதே மாதிரியே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். சேம் தான் அது, எப்படி ப்ளவுஸ்க்கு வந்து ரோப் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து சைடு பார்ட்டை வந்து இப்போ தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சென்டர் பாயிண்ட்டை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடு பீஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்து வழியே அதை அப்படியே ப்ளவுஸ் கிளாத்தோட லைனிங் பிளாஸ் கிளாத்தை வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன், அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிக்கிறேன். நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னாக்கா நம்ம பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் நம்ம அடித்து திருப்ப தேவையில்லை. நம்ம வந்து லேஸ் கொடுக்குறோம், லேஸ் கொடுக்குறதுனால வந்து நம்ம அடித்து திருப்பிட்டு அது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். எந்த ஒரு டிசைனுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எது எப்படி பண்ணால் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக பொதுவாக ஒரு டெய்லர்ஸுங்க வந்து யோசனை பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ண மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுன்னா இதையே நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் பேட்ச் வந்து எது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும், நீங்களும் யோசனை பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து சைடு பார்ட் சைடு எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு கிளாத்தும் அதே மாதிரி லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். சென்டர் பாயிண்ட் கேன்வாஸ் பேப்பர் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நான் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா சொன்னேன். மற்றபடி இது வந்து ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம அளவு எடுத்து அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான், ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கிளாத்துமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சென்டர் பார்ட்டோட அப்படி எப்படி நான் அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். சென்டர் பார்ட்டை வந்து நீங்கள் ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர்லாக் பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க, இல்லை சென்டர் பாயிண்ட்டே இப்போவே ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓவர்லாக் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா அந்த பிசுரெல்லாம் இல்லாமல் மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் சைடு பீஸ் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள் நம்ம எவ்வளோ விட்டோம், ஒரு அரை இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த அரை இன்ச்சு சேர்ந்த மாதிரி தான் நான் அப்படியே வச்சு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள் கேன்வாஸ் பேப்பரை வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணோம் இல்லையா அந்த சென்டர் பீஸை, அதே அந்த எக்ஸ்ட்ரா பீஸு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து மேலே வச்சு தான் நான் அப்படியே தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள் ரெண்டு சைடும் நம்ம இதே மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம விட்டு அரை இன்ச்சு கிளாத்தை வச்சு தான் நான் அப்படி தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, ஒரு சிம்பிளாக தான் இருக்குது டிசைன், ஆனால் பார்க்குறதுக்கு ஆனால் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ஒரு டெய்லர் இருந்தால் நீங்களே உங்களுக்கே ஒரு தோணும் இந்த டிசைன் இப்படி இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன், வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் க்ரீன் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் லேஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நான் கலரில் கொடுக்கும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பிங்க் கலர் கிளாத் மேலே பிங்க் கலர் கிளாத் லேஸ் வச்சா நம்மளுக்கு அவ்வளோவா டிஃப்ரெண்ட்டு தெரியாது. மறக்காமல் இது ஒரு டிப்பாக கொண்டு நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. நாம் என்ன கலர் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ சேம் அதே கலர் கிளாத்தில் லேஸ் வைக்கிறத விட அதுக்கு நம்ம கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம சாரியில் இருக்கிற கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது வேறு லெவலில் லுக்காக இருக்கும். பாருங்கள் பிங்க் கலர் மட்டும் கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு லுக் வந்திருக்காது. நான் க்ரீன் வித் கோல்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி லேஸை வந்து நீங்களும் சூஸ் பண்ணி ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி லேஸை சூஸ் பண்ணி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு ஒரு எடுத்து கொடுக்கும், இது பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் நீட்டாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எடுத்துக்காட்டும். நீங்கள் செய்கிற வேலையை வந்து அவுட்புட் எடுத்துட்டு வர்றது வந்து இந்த லேஸும் இந்த பேட்ச் ஒர்க்கு தான். நான் வந்து அப்படியே இப்போ
பேக் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா பேக் சைட் பட்டி கிளாத் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் பேக் டாட் வைக்கல. ஏன்னாக்கா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஹெம்மிங் பண்ணுறேன். பேக் டா பேக் பா பட்டியை வந்து நான் ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ண போகிறேன். ஏன்னாக்கா சென்டரில் வந்து க்ரீன் கிளாத் கொடுத்துருக்கோம். நம்ம அப்படி நேராக வச்சு தையல் போடும்போது என்ன ஆகும்னாக்கா, நம்மளுக்கு பிங்க் கலர் கிளாத் தானே நம்ம அட்டாச் பண்ணுறோம். பிங்க் கலர் கிளாத் மேலே பிங்க் கலர் நூல் விழுந்தால் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. சென்டரில் க்ரீன் கலர் கிளாத் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பிங்க் கலர் நூல் வந்து தெரியும். சென்டரில் மட்டும் நம்ம க்ரீன் கலர் நூல் மாற்ற முடியாது. அதனால் நான் எம்மிங் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நம்ம தையல் போட முடியாத இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் எம்மிங் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும். பேக்கில் வந்து பட்டி வச்சு தைக்கும்போது இதே மாதிரி 1.5 இன்ச் கிளாத்தை நான் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து தைச்சிட்டு பேக் டாட்டில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதை அப்படியே மடித்து நான் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டில் மட்டும் தையல் போடாமல் இந்த கார்னர் மட்டும் நான் தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், போட்டுட்டு நம்ம அதை அப்படியே எம்மிங் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் ப்ளவுஸு. ஸ்டிச் பண்ணதோடனே நீட்டான ஃபினிஷிங் கிடச்சிது. பிங்க் கலர் கிளாத் மேலே மட்டும் நான் தையல் போட்டுக்கிறேன் கார்னரில். நம்ம வந்து வேணும்னா எம்மிங் பண்ணிட்டு கூட பிரித்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தையல் அப்படி இருந்தாலும் ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் ப்ளவுஸ் எப்படி முடித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். பேக் சைட் நெக்கு மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னாக்கா, ஃபுல் ப்ளவுஸ் த்ரீ எல்போ ஸ்லீவ் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு அந்த சாரீ அண்ட் ப்ளவுஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.